முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நீங்கள் முரசறைந்த சத்தத்தில் ஆளுநர் மாளிகை மட்டுமா அதிர்ந்தது? நேற்று ஆண்டவர் மாளிகைகளின் அஸ்திவாரங்களும் அதிர்ந்து போயின. ஒரு பொம்மலாட்ட ஆட்சியை பொடி பொடியாய் ஊதிவிட்டு அந்த குழப்பவாத கோஷ்டிக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் பீஸ் பீஸாய் உடைத்துவிட்டு பொறுப்பாக மட்டுமல்ல நெருப்பாக ஆட்சி நடத்தும் நிரந்தர முதல்வா, 200 ஆண்டுகளை இழந்த அந்த இமாலய தலைவன் சர்க்கர நாற்காலியோடு சாய்ந்து விடவில்லை, சர்க்கர நாற்காலி விட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். தளபதி என்ற உருவத்தோடு தமிழனமே நிமிர்ந்து நில் கர்வத்தோடு. கடல் ஆவியானாலும் ஆகும், தமிழ்நாடு காவி ஆகாது. கலைஞரை விட நீங்கள் கொடுத்து வைத்தவர். கலைஞர் ஆட்சியை விமர்சிக்க ஒரு சிங்கமாவது இருந்தது, ஆனால் பாருங்கள், உங்களை எதிர்க்க சிங்கம் சிறுத்தை வேண்டாம், தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு தவளை கூட கிடையாது. கலைஞர் ஏஎம் பிஎம் பாராது உழைத்த சிஎம், தளபதி பிஎம்ஏ மிரளுகின்ற சிஎம். உலகத்திலேயே மதத்திற்காக ஒரு தலைவன் இருந்துள்ளான், வாழும் நிலத்துக்காக ஒரு தலைவன் இருந்துள்ளான், படைக்களத்துக்காக ஒரு தலைவன் இருந்துள்ளான், இனத்துக்காக ஒரு தலைவன் என்றால் அது ஒரே தலைவன் தான், தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்தான். நமது முதல்வர் அவர்கள் கலைஞர் கோட்டத்தை ஆழித்தேர் வடிவில் அமைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கலைஞரே ஒரு திருவாரூர் தேர்தான். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் ஆரூர் தேர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தலைவர் கலைஞர். ஆழித்தேரின் உயரம் 94 அடி. கலைஞர் வாழ்ந்த காலம் 94 வயது. ஆரூர் தேரின் கம்பீரம் 5 அடுக்கு மாற்றி, கலைஞரின் கம்பீரம் 5 முறை ஆட்சி. திருவாரூர் தேரில் பவனி வருவது தியாகராஜ சாமி, கலைஞரனும் தேரில் பவனி வருவது ஈவே ராமசாமி. தமிழ் சமூகத்தின் வரலாறு என்ன தெரியுமா? 1000 ஆண்டு வள்ளுவன், 1000 ஆண்டு ராஜராஜ சோழன், 100 ஆண்டு கலைஞர். திசையெல்லாம் ஊரதிர திருவாரூர் தேரதிர, முத்தமிழின் சீரதிர மூக்கா எனும் பேரதிர, நாடெல்லாம் இலை உதிர நாம் எல்லாம் தலை நிமிர, திராவிட மாடல் ஆட்சியை திசையெல்லாம் தெரிக்க விடும் தளபதியாரின் தம்பிகளே, கருப்பு சிவப்பு தும்பிகளே, சட்டமன்ற உறுப்பினர்களே, என் சககவிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் சபை வணக்கம். இன்றளவில் இந்தியாவின் சிம்மாசனத்தில் இருக்கும் தாமரையை தமிழகத்தின் சின்ன தெருவில் கூட பூக்க விடாமல் ஓட ஓட விரட்டியடிக்கும் வெற்றி தோட்டமே, வீர கூட்டமே, தலைவரின் ரத்த ஓட்டமே, பெருஞ்சபைக்கு வணக்கம். 1000 வணக்கம் அடுக்கடுக்காய் சொன்னாலும் வணக்கங்களுக்கெல்லாம் முதல் வணக்கம் ஆசான் வணக்கம், எங்கள் கந்தர்வ தமிழகத்தின் கவிதை சிம்மம். கவிப்பேரரசர் அவர்களின் தலைமையிலும் முதல்வர் அவர்கள் முன்னிலையிலும் நான் கவிதை வாசிப்பது இதுதான் முதல் முறை. சொற்களுக்கு உயிர் கூட்டி, கம்பீரத்துக்கு முடிசூட்டி, எங்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்காய் வாழும் வழிகாட்டி, அரசனை போல் போற்றுவான் கவிஞன் எனும் கூற்றை மாற்றி அரசனை போல் வாழ்வான் கவிஞன் என்று நிரூபித்த பெருந்தகை, கருவாச்சி அரைத்த அம்மிக்கல்லுக்கிடையே கணன்று கிடந்த தங்கமே, தமிழ் எப்படி பேச வேண்டும் என்று செதுக்கி கொடுத்த எங்கள் சிங்கமே, விரல் வளத்தில் மட்டும் நீ வீரன் அல்ல, குரல் வளத்திலும் நீ தீரன். அதனால்தான் கலைஞர் உன்னை தன் பிடியில் வைத்திருக்கவில்லை, மடியில் வைத்திருந்தார். கருக்கருவா மீசை கொண்ட கவிதை தீரரே, எங்கள் தூரத்திலேயே இருக்கும் கவிதை துரோணரே, உங்களை அளவில்லாமல் நேசிக்கும் ஏகப்பட்ட ஏகலைவன்களின் ஏகபோக வணக்கங்கள். அடுத்து எங்கள் அருமை தலைவர், அரியணையில் அமர்ந்திருக்கும் சூரிய புதல்வர், சூழ்ந்து நிற்கும் பகையெல்லாம் தன் சுருள் முடி அழகில் சுழற்றி எழியும் சுந்தர சோழா, கவிஞர்களின் தோழா, எப்போதும் இளமையாகவே இருக்கிறீர்களே, இது உங்கள் தனி கெத்து என்பதாலா, வயது ஏறாமலே வாழ்வது உங்கள் வம்சத்துக்கே உரிய சொத்து என்பதாலா? எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் கூலாகவே சிரிக்கும் குறிஞ்சி மலர் குல்ஃபியே,
கலைஞர் தன்னைத்தானே எடுத்துக்கொண்ட செல்ஃபியே, சுற்றிய இடமெல்லாம் கை பற்றிய இடமாக்கிய வெற்றியின் பாடலே, வியர்வையின் தேடலே, திசைகளை கலக்கும் எங்கள் திராவிடன் மாடலே, இரண்டாம் கலைஞரே, நிரந்தர இளைஞரே, இனமான முதல்வரே, எமையாலும் தலைவரே, உமது ஜாதகத்திலே முதல்வராகும் கட்டமில்லை என்று கிளிஜோசியவன் பார்த்தவனெல்லாம் கிளிபிடித்து போக, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நீங்கள் முரசறைந்த சத்தத்தில் ஆளுநர் மாளிகை மட்டுமா அதிர்ந்தது? நேற்று ஆண்டவர் மாளிகைகளின் அஸ்திவாரங்களும் அதிர்ந்து போயின. முதல்வராய் மட்டுமல்ல, முதல்வர்களில் முதல்வராய் தெரிக்கவிடும் தளபதி என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டு மன்னவனே, இருள் பிடியை நீக்க வந்த சுருள்முடி சூரியனே, ஒரு பொம்மலாட்ட ஆட்சியை பொடி பொடியாய் ஊதிவிட்டு அந்த குழப்பவாத கோஷ்டிக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் பீஸ் பீஸாய் உடைத்துவிட்டு பொறுப்பாக மட்டுமல்ல நெருப்பாக ஆட்சி நடத்தும் நிரந்தர முதல்வா, உமக்கு வானலாவிய வணக்கம். கிராமப்புறங்களில் எல்லாம் திருஷ்டி பட்டுருச்சுன்னா துர்கையை வழிபடுவார்கள். காலம் பாராமல் உழைப்பதால் எங்கள் முதல்வருக்கும் கண்படலாம் லேசா. துர்கா தேவியே துணையா இருக்கும் போது உனக்கு கலங்கம் என்ன ராசா? கலைஞர் நூறு. உலகில் எல்லா தலைவரையும் ஓரிரு வார்த்தையில் வர்ணிக்கலாம், கலைஞரை மட்டும்தான் எத்தனை வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம். நூற்றாண்டுகளை அளந்த நாத்திக வாமனன், ஆதிபராசக்தி அல்ல ஆண் பராசக்தி, இந்தி என்ற எலுமிச்சை மீது ஏறி நின்ற ஆரூர் தேர், சக்கர நாற்காலி விட்டெழுந்த சமூக நீதி, வர்ணாசிரமம் நீக்கிய அண்ணாவர்மம், சாத்திர கொழுப்பின் மீது சூத்திர இனம் தொடுத்த ஆத்திர சாட்டை, சூடுவற்றிய இனத்துக்கு சுட சுட தமிழ் செய்த சூரிய கொப்பரை, பெரியாரின் பெருங்கோபம், பேரறிஞனின் சுயரூபம், திரை வளர்த்த பிடிவாதம், அவர் திராவிட ரசவாதம். கலைஞர் என்பது வெறும் உருவம் அல்ல, அது தமிழன் என்று தன்னை உணர்பவனுக்கெல்லாம் தசைக்குள் நிரம்பிய கர்வம். கலைஞர் என்பது பட்டமல்ல, அது தமிழன் தன் தலைக்கு கட்டிக்கொண்ட பரிவட்டம். எல்லோரும் எழுதும்போது எழுத்து முளைத்தது, கலைஞர் எழுதும்போதுதான் தமிழ்தாய் தலை நிமிர கழுத்து முளைத்தது. கலைஞரின் வரலாற்றை இரண்டு வரிகளில் சொல்கிறேன். திருக்குறள் மாதிரி, தன் தமிழ்மானம் காக்க தண்டவாளத்திலே தலை வைத்தவர், அரசியல் வாழ்வில் தன்னை எதிர்த்தவனுக்கெல்லாம் சிலை வைத்தவர். கலைஞர் என்பது வெறும் மனித பிறப்பு அல்ல, அது பிரளய வெடிப்பு. குவளை என்ற குளக்கரையில் பிறந்த ஒரு மனிதன், சுல்தான்களும் சூரன்களும் சுருட்டு விளையாடிய டெல்லி தலைநகரை சுட்டுகளால் கட்டியசைத்து ஒரு வேட்டி கட்டிய தமிழன் ஆட்டிவித்தான் என்றால் என்ன வியப்பு? ஒரு நினைவலைக்குள் மூழ்குகிறேன் நண்பர்களே. நான் சொல்லச் சொல்ல நீங்களும் வருவீர்கள் அந்த இடத்திற்கு மெல்ல மெல்ல. மாபெரும் மைதானம், காணும் இடமெங்கும் இப்படி கருப்பு சிவப்பு கொடிகள், பந்தல் நிரம்ப 10 லட்சம் பேர், ஆரம்பம் முதலே கூட்டம் இடம் பிடிக்க சுற்றும், காலை 10 மணிக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு பற்றும். ஒரு காந்த புயலை சுமந்து கொண்டு தூரத்தே ஒரு வெள்ளை நிற மகிழ்ந்து அசைந்து வரும். அதன் கதவு திறக்கும், ஒரு தானியங்கி நாற்காலி அதிலிருந்து இறங்கும். பத்திரிகையாளர் எல்லாம் ஓரிடம் கூடி வெளிச்சமழை வீச, கோடி விண்மீன் கொட்டியதோ என கூடாரமே கூச, மஞ்சள் சால்வை அணிந்த அந்த மாணிக்க வாசகனை, கருப்பு கண்ணாடி சூடிய அந்த கலிங்கத்து பரணியை, இமயத்தை அசைத்து இருசக்கர வாகனம் வைத்து தகதகவென அந்த தங்கச் சூரியனை அரங்கத்திற்குள்ளே அழைத்து வருவார்கள். எங்கிருந்தோ ஒரு அசரீரி குரல் கேட்கும், அனிஃபாவின் குரல், ஓடி வருகிறான் உதய சூரியன். அப்படியே கிழக்கை இதழாக்கி ஆகாயத்தை ஐந்து விரலாக்கி அந்த 1000 சுடர் கொண்ட அறிவாலய சூரியனின் கை அசையும், நாடி நிரம்ப எக்கு தசை ஊன் உயிர் உடம்பெல்லாம் முறுக்கேறி நிமிரும்பார். அடேங்கப்பா, அதுதான் அந்த தலைவனின் தனித்துவம், காண கிடைக்காத காட்சி. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. கலைஞர் எழுதினார், கலைஞருக்கே நடந்தது. எவனுக்கும் அடங்க மறுத்த ஒரு மனித இதயம் தான் அடங்க நீதிமன்றத்தில் நின்றது, நீதியை வென்றது. அது புதைக்கப்பட்ட இடமல்ல நண்பர்களே, பகுத்தறிவு விதைக்கப்பட்ட இடம். சர்க்கர நாற்காலியோடு ஒரு சரித்திரம் முடிந்து விட்டது என்று சத்தமின்றி சிலர் பேசி சர்க்கரை விநியோகிக்கிறார்கள், அவர்களிடம் சொல்லுங்கள் எங்கள் அறிவாசான், 200 நூற்றாண்டுகளை இழந்த அந்த இமாலய தலைவன் சர்க்கர நாற்காலியோடு சாய்ந்து விடவில்லை, சர்க்கர நாற்காலி விட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார்,
தளபதி என்ற உருவத்தோடு தமிழனமே நிமிர்ந்து நில் கர்வத்தோடு கலைஞர் ஓட்டம் கண்ட என்று தலைவர் தன் தந்தைக்கு கொடுத்திருக்கும் பிறந்த நாள் பரிசு என்ன தெரியுமா? இது சூரியனின் சொந்த வீடு, இது தாமரை இல்லாத தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுக்க காவி நிறமாக்கி விடலாம் என்று காவி பெயிண்டோடு வந்தவர்கள் முடிந்தவரை எல்லா சுவர்களிலும் கலரடித்து பார்த்தார்கள். ஆனால் 60 ஆண்டுகளாக அடிமட்டம் வரை ஊறி கிடந்த கருப்பு சிவப்பை அழிக்க முடியாமல் வெள்ளையாகி போனார்கள். சுவரில் இருக்கும் வண்ணத்தையே மாற்ற முடியவில்லையே. 2 கோடி உடன்பிறப்புகளின் உயிரில் இருக்கும் வண்ணத்தையா மாற்ற முடியும்? கடல் ஆவியானாலும் ஆகும், தமிழ்நாடு காவி ஆகாது. தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது என்றார் ஒருவர். தமிழ்நாடுதான் என் அடையாளம் என்றார் தலைவர். சொல்லுக்கு ஒரு தளபதிதான். சட்டமன்றத்திலேயே வெளிநடப்பு பண்ணினாரு, சம்பவம் பண்ணார் தலைவர். தில்லுக்கும் ஒரு தளபதிதான். கலைஞர் தளபதி ஒரு கூர்மையான பார்வை. உங்களை கலைஞரின் பிரதிபலிப்பு என்கிறார்கள் சில பேர், உங்களை கலைஞரின் மறுபதிப்பு என்கிறார்கள் சில பேர், நீங்கள்தான் கலைஞரே என்கிறார்கள் சில பேர். உண்மையை உரித்து பார்த்தால் பெரியாரிடம் பாடம் கற்ற அண்ணா பெரியாரின் பிம்பம் அல்ல, அண்ணாவிடம் ஞானம் பெற்ற கலைஞர் அண்ணாவின் பிம்பம் அல்ல, கலைஞரிடம் அரசியல் கற்ற நீங்கள் கலைஞரின் பிம்பம் அல்ல. பெரியார் அண்ணா கலைஞர் மூவரையும் உள்ளே விதைத்து மூலிகையாய் வெளியே முளைத்த தனிப்பெரும் சக்தி, தனித்துவ புத்தி. அதனால்தான் அன்றே ஆருடன் சொன்னார்கள், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று. கலைஞரை விட நீங்கள் கொடுத்து வைத்தவர். கலைஞர் ஆட்சியை விமர்சிக்க ஒரு சிங்கமாவது இருந்தது. ஆனால் பாருங்கள், உங்களை எதிர்க்க சிங்கம் சிறுத்தை வேண்டாம், தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு தவளை கூட கிடையாது. கலைஞர் ஆட்சி குரலோவியம், தளபதியின் ஆட்சி குறையில்லா ஓவியம். கலைஞர் செய்தது தொல்காப்பியம், தளபதி என்று தினசரி செய்கிறது தில்காப்பியம். கலைஞர் ஏஎம் பிஎம் பாராது உழைத்த சிஎம், தளபதி பிஎம்ஏ மிரளுகின்ற சிஎம். தமிழ்நாட்டின் தலைமகனாகவும் தலைவர் கலைஞரின் மகனாகவும் நீங்கள் பெற்றிருக்கிற பெரிய பெருமை என்ன தெரியுமா? கலைஞர் 100 நடத்தி கொண்டிருப்பதும் நீங்கள்தான், 100 கலைஞராக நடந்து கொண்டிருப்பதும் நீங்கள்தான். தமிழ்நாடு இன்று நிம்மதியாக இருக்க காரணம் மத அரசியலில் தமிழர்கள் விழமாட்டார்கள் என்ற நம்பிக்கை மட்டுமல்ல, விழுவதற்கு கலைஞர் மகன் விடமாட்டார் என்ற நம்பிக்கையில்தான். இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த முதல்வர்கள் எல்லாம் விமான நிலையத்தில் கான்வாயில் வரும்போது பார்த்திருக்கிறேன். இப்ப திருவாரூர்ல தலைவர் கான்வாயில் வரும்போது பார்க்கிறேன், மக்கள் என்ன பிரமிப்பா பாக்குறாங்க. வெள்ளை வேட்டியில் சட்டையில் விண்ணையிலிருந்து வீதிக்கு இறங்கிய தேவதூதனா, எங்கள் கண்ணீரை துடைக்க கம்பீரத்தோடு வந்து நிற்கும் காப்பாளனா, பெருந்தொற்று காலத்தை போர் போல் கையாண்ட மாவீரனா, ஏகாதிபத்திய உலகில் ஏழை குரல் கேட்டால் அடுத்த நொடி வந்து நிற்கும் ஆண் தேவதையா என்றுதான் என்கிறோம். முதல்வரே, கலைஞரின் புதல்வரே, எதிர்ப்புகளை எரிசக்தியாக்கி விமர்சனங்களை பொடி பொடியாக்கும் புரட்சி பாட்டே, பெருவெற்றி நிற்று கண்ட நற்றிலம் நாற்றே, கோபாலபுரத்திலிருந்து கொப்பளித்த ஊற்றே, கரி அமுல வாயுவே கலக்காத காற்றே, கலக்கமிலா நட்பே கழகத்தின் கற்பே, ஒற்றை குடையின் கீழ் 1 கோடி தொண்டர்களை வெற்றி களிப்போடு வைத்திருக்கும் திரீடமே திராவிட வேளமே, டெல்லி சுல்தான்கள் தலைசூடிய தாமரையை தமிழகத்தின் எல்லைக்குள்ளே புல் நுனி கூட பூக்க விடா புயலே, புன்னகை வயலே, புல்லாங்குடலே, புத்துணர்வு புனலே, தமிழே இயலே, சித்தராஞ்சன் சாலையில் சித்திரம் போல் விற்றிருக்கும் கயலே, செயலே, கலைஞர் எழுதிய கவிதை உயிலே, 70 தொட்ட போதும் எழில் மாறா அழகியலே, எதிர்ப்பே இல்லாத அதிசயமான அரசியலே, வங்கக்கடல் காற்று வந்து வலது காதில் கைதட்ட, சங்கத்தமிழ் ஊற்று வந்து சபை நடுக பூக்கொட்ட, ஏற்றுங்கள் ஐயா அடுத்த நூற்றாண்டை, நாங்கள் எழுதுகிறோம் உங்கள் வரலாற்றை. உங்கள் ஆட்சியில் எழுந்து நிற்கட்டும் அந்த ஒப்பற்ற தலைவனுக்கான பேனா சிலை, நிமிர்ந்து நிற்கட்டும் தமிழரின் தலை. வெல்க உங்கள் ஆட்சி, வாழ்க கலைஞரின் மாட்சி. நன்றி, வணக்கம்.